வணக்கம், இது அரண்சை, நான் தயா பாஸ்கர். இந்திய அளவில் எந்த கூட்டணி அதிக இடங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற இருக்காங்கன்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியாக தொடங்கியிருக்கு. டைம்ஸ் நோ வெளியிட்டிருக்காங்க, இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்க. தேசிய ஊடகங்கள் பலர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, 2024 யார் வெற்றி பெற போறான்ற கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஃபேமஸ் மோடி ஆதரவாளர், வலதுசாரி ஆதரவாளர் இல்லை சங்கி நம்ம போர்டுதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வச்சிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் எடுத்திருக்காரு, தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி எந்த எவ்வளோ இடத்தை பரப்புறாங்கன்ற ஒரு அனாலிசிஸை முன் வச்சிருக்காரு. அவருடைய பார்வையிலிருந்து தமிழ்நாட்டில் 37-38 இடங்களை திமுக வெற்றி பெற இருக்கின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. அதற்கான காரணங்கள்ன்றது அவருடைய தனிப்பட்ட காரணங்கள், பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எதனால தமிழ்நாட்டில் 37-38 இடங்களை திமுக வெற்றி பெற இருக்குன்னு மாரிதாஸ் சொல்கிறாரு. ஆனால் அந்த கருத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இந்த வீடியோவிற்கான காரணம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 37-38 இடங்களை பெற இருக்கு அப்படின்ற இந்த ஒரு வீடியோவே பலருடைய தூக்கத்தை கெடுத்துருக்கலாம். காரணமாக அவர் வந்து அவரை மலை போல நம்பிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சங்கிகள் இருக்காங்க, பல வலதுசாரி ஆதரவாளர் இருக்காங்க. நம்மளுடைய போர்டுதாஸ் நமக்கு எதிராக இப்படி பேசலாமா, அவர் திமுக கூட்டணி வெற்றி பெறலாம்னு சொல்லலாமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கி எக்கோ சிஸ்டம் ஆக்டிவேட்டாக இவரை கடிச்சு குதிரை கூட செய்யலாம். முதல்ல இவர் போடுறதுக்கான காரணம் என்ன, இப்படியான ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது அதிமுக வெர்சஸ் பாஜக இடையே நடந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போர் அல்லது ஒரு மினிமலான சண்டை. இன்னைக்கு வந்து அண்ணாமலே சொல்லிட்டாரு பல கூட்டங்களில், இனிமேலும் நாங்கள் வந்து விட்டு தேட மாட்டோம், இனிமே இறங்கி அடிச்சாதான் சரியா இருக்கும், இனிமே அதிமுகவை அம்பலப்படுத்தினா தான் சரியா இருக்கும்னு அண்ணாமலே பேச ஆரம்பிச்சிட்டார். எந்த அண்ணாமலை அப்படின்னா, நான் எல்லா ஊழலை ஒழிக்க வந்திருக்கிற பிதாமகன் வந்து நான் தான், தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் கரைப்படைந்த மாநிலமாக இருக்குது, தமிழ்நாட்டில் வளர்ச்சின்றது தோய்ந்து போனதற்கான காரணமே இங்கே இருக்க ஊழல் தான், அதை நான் வந்து அழிக்க வந்திருக்கேன், அந்த அழிக்க வந்திருக்கக்கூடிய பிதாமகன் தான் நான், தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகளும் மிக மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கான்னு சொல்லி திமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுறேன்னு சொல்லி சொத்துப்பட்டியல் எல்லாத்தையும் வெளியிட்டிருந்தாரு. அதிமுக அது எப்போன்னு கேட்கும்போது, அவ்வளோதான் வந்தாச்சு, நம்ம ஊழல் ஒழிக்கணும்னு வந்தாச்சு, எல்லாத்தையும் முன்னாடி வச்சாச்சு, எல்லாத்தையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவா ஊழலா, நான் வந்து அதை பற்றிலாம் பேசவே இல்லையாங்க, நான் அப்படிலாம் அதிமுகவோட ஊழலை வெளியிடுவேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே, இப்போ அதற்கான காரண காரியம்லாம் கூடி வரல, அதற்கான நேரம் காலம் இது கிடையாது, இன்னைக்கு பல்டி அடிக்கக்கூடிய ஊழல் பிதாமகன் அண்ணாமலை அவரே வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு, அதிமுக நான் எதிர்த்து பேச போறேன், இனிமேல் நான் விட்டு தேட மாட்டோன்னு, அதிமுக ஊழலாம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன், அதிமுக பத்தி பேசவே மாட்டேன்னு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு அதிமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சு. அதற்கு காரணம் ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ், ரீசெண்டா அதிமுக மற்றும் பாஜக இடையே நடக்கூடிய வார்த்தை யுத்தம். எந்த அளவுக்கு வார்த்தை யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆன 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சிலுவம்பாளையம் சிலரை வெர்சஸ் அரவக்குறிச்சி அரவேக்காடு. சிலுவம்பாளையம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த ஊர். சோ அவரை ரெப்ரசென்ட் பண்ணி சிலுவம்பாளையம் சிலரை அப்படின்ற ஹேஷ்டேகை பாஜக காரர்களும், அரவக்குறிச்சி அப்படின்றது நம்ம அண்ணாமலை அவர்களுடைய சொந்த ஊர், அந்த ஊரை ரெப்ரசென்ட் பண்ணி அரவக்குறிச்சி அரவேக்காடு அப்படின்ற ஹேஷ்டேகை அதிமுக காரர்களும் மாத்தி மாத்தி டென் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நம்ம முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து ஒரு லேகியம் வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு சொல்ல, அண்ணாமலை வந்து நான் விற்கிற லேகியத்தை வாங்கி சாப்பிட்டா கூட கும்பிடலாம், போட வேணாம், தவழ்ந்துலாம் போனா, நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு அண்ணாமலை சொல்ல, இப்படி இந்த வார்த்தை போர் வார்த்தை யுத்தம் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஐடியாலஜிக்கல் லெவல்ல, ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்ல ஒரு பேட்டில் நடக்குதா, ஒரு கருத்தியல் ரீதியான யுத்தம் நடக்குதா, பாஜகவுடைய ஹேட் பாலிடிக்ஸ அதிமுக கேள்வி எழுப்புதா, மாநில உரிமைகள் சார்ந்து பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, இப்போ நம்ம ஃப்ளட்ல இவ்வளவு பெரிய டேமேஜ் தமிழ்நாடு சந்திச்சிருக்கு, இது தொடர்பாக பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்திருச்சு அப்படின்னு அதிமுக இருந்து ஒரு அரசிட்டம் எழுந்து பாஜகவை கேள்வி எழுப்புனாங்களா, இல்ல வேற ஒரு ஃப்ரண்ட்ல நீட் எதிர்ப்பு தொடர்பாக அதிமுக கோவப்பட்டு பாஜகவை கேள்வி எழுப்பிச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் கருத்தியல் யுத்தம், கருத்தியல் சண்டை அப்படின்றது அதிமுக மற்றும் பாஜக இடையே நடக்கவே இல்லை. அவங்களும் நடக்கிறது ஒரு ஈகோ பேட்டில் தான், அது எடப்பாடி பழனிசாமி நீ அக்செப்ட் பண்ணிக்கிறா இல்ல அண்ணாமலை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அண்ணாமலை எடப்பாடியோட பெரிய லீடர், எடப்பாடி அண்ணாமலையோட பெரிய லீடர், எடப்பாடியோடைய ஆளுமைக்கு முன்னாடி அண்ணாமலைலாம் நேத்து வந்த பையன் அப்படின்ற அளவுல தான் இந்த சண்டை நடந்து நடந்துட்டு இருக்கு. இதுல சீனியர் சங்கீஸ் எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. எப்பவுமே சங்கிகளுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் சீனியர் சங்கீஸ் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் இல்ல, அவருடைய தூக்கம் கலைந்தது எல்லாமே 67 பிறகுதான், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அவளுக்கு அந்த தூக்கம் மொத்தமா கலைஞ்சு போனது. திமுக ஆட்சி கட்டில இருக்கக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாரை ஃபாலோ பண்றேன், சுயமரியாதை கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன், இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடிய, சமத்துவ சமுதாயம் உருவாகணும்னு நினைக்கக்கூடிய, சாதி மத பேதம் இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது, அது எங்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்றதா காலம் காலமாக சங்கிகளினுடைய குரலாக இருந்திருக்கு. நம்ம சீனியர் சங்கி சிந்தத்தை தான் அப்செட் ஆகுறாங்க. மெயினான பிரச்சனை திமுக ஒழிக்கணும், திமுகவை காலி பண்ணணும், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது, திமுக இருக்கவே கூடாது, திமுக என்ற கட்சி இருக்கக்கூடாது, கலைஞர் மு கருணாநிதியோட குடும்பம் இருக்கக்கூடாது, திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மொத்தமான அந்த கிளட்சஸ் எல்லாமே உடையணும் அப்படின்னு கோபப்படக்கூடிய சீனியர் சங்கிகளுக்கு அண்ணாமலை செய்வது சுத்தமா பிடிக்கல. அவருக்கு அவங்களுக்கு அண்ணாமலை தன்னை முன்னிறுத்துக்கிறாரு, அண்ணாமலை வந்து தன்னை வந்து ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்றாரு. சீனியர் சங்கீஸ், ஜூனியர் சங்கீஸ் அப்படின்னு நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ், இல்ல குருமூர்த்தி, இந்த நபர் எல்லாத்தையும் சீனியர் சங்கி செயல் வச்சிடலாம். இப்ப இன்னைக்கு அண்ணாமலையுடைய ஃபேன் பாய்ஸா இருக்கக்கூடிய நபர்கள் அமர் பிரசாத் ரெட்டி, ராஜவேல் நாகராஜன், கோலாகல ஸ்ரீனிவாஸ், இவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை, அண்ணாமலை தான் மாற்றம், அண்ணாமலை தான் ஒரே மாற்று, தமிழ்நாட்டை மீட்க வந்த ரட்சகர் அவர் தான், ரெண்டு கட்சியும் காலி பண்ண போறாரு, பாஜகவுக்கான ஒரு
பெரிய ஒரு வேலையை பார்க்க போறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற வேலையில தான் இந்த கருத்தை இன்னைக்கு மாரிதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய பேட்டல் அப்படின்றது சீனியர் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்க கூடாது, அதுக்கு என்ன வேணா பண்ணலாம், அதிமுகவோட கை கோர்க்கலாம், அதிமுகவோட கை கோர்த்து திமுகவை அழிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தான் முன்னாடி நிற்கணும், அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் யாரை எடுத்தாலும் நான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றது அண்ணாமலையுடைய எண்ணமா இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த ரிஃப்ட்ன்றது ஜாஸ்தியாட்டியா இருக்கு. அமித்ஷா ஒரு பக்கம் வந்து அதிமுக எங்களுடைய கூட்டணிக்கு வரணும், இன்னும் கதவுகள் திறந்ததா இருக்குன்னு அவர் சொல்ல, ஜெயக்குமார் வந்து நாங்கள் போகமாட்டோம் நாங்கள் போய் சேரமாட்டோம்னு அவரு பதிலளிக்க, இப்படியான இந்த உரசல்கள் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. இந்த சூழலில் தான் கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகுது. பல்வேறு கருத்து கணிப்புகள் வைக்கிற முக்கியமான அந்த விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக இஸ் கோயிங் டு மேக் இன் ரோட்ஸ். தமிழ்நாட்டில் பாஜக தங்களுடைய கிளைகளை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களை அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ எம்பி எலெக்ஷன்லையும் அட்லீஸ்ட் 1 இல்லை 2 இடங்களாவது பிடிக்கிறாங்க. 20% வாக்குகளை வந்து தமிழ்நாட்டில் பாஜக பிடிக்கிறதுக்கு, அதுவும் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு லீடர்ஷிப் என்னன்னா, நீ அண்ணாமலைக்கான பில்டப் அப்படின்றது ரூஃப் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அப்படியே வரலாறு காணாத அளவுக்கு ஒரு புகழ் மாலையை வந்து சுமந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய லீடர், ஒரு பில்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு சீட்டு கூட வாங்கல, கன்சிடரபிளான ஒரு ஓட் ஷேரை பாஜக வாங்கலனா அது மொத்தமாக எல்லாமே பில்டப் தான். அதை வந்து சுக்குநூறா நொறுங்கிடும் அந்த இமேஜ் மொத்தமாக. அதை காப்பாற்ற வேண்டிய நோக்கத்தில் காப்பாற்ற கண்டிப்பா அதை காப்பாற்றியே ஆகணும்ன்ற நிலையில இன்னைக்கு தமிழக பாஜகத்துல அண்ணாமலை இருக்காங்க, அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் நேஷனல் மீடியாஸ் வந்து தமிழ்நாட்டில் 20% வாக்குகளை பாஜக பெற இருக்குன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் மாரிதாஸ் வந்து உள்ள போந்து நேரடியாக தமிழ்நாட்டில் 37-38 இடங்களை திமுக பெற இருக்கு. அதுக்கு காரணம் எடப்பாடியும் அண்ணாமலையும் சண்டை போட்டுருக்காங்க. எடப்பாடி ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படவே இல்லை. கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது, லாக்அப் டெத் நடந்தது, ஹாஸ்பிட்டலில் டெத் நடந்துச்சு, மணல் மாஃபியா பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அதிமுக கையில் எடுக்க மாட்டேங்குது. அதிமுக கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்றது, போராட்டம் பண்றது, ஆளும் திமுகவை ஸ்தம்பிக்க வைக்கிறது. இப்ப கிளாம்பாக்கம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கிளாம்பாக்கம் பிரச்சனை கையில் எடுக்கிறது, இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலையும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து நாலு புரோக்கர் சவுகுசங்கர் மாதிரி 2-3 புரோக்கர் வச்சு பேச விட்டுறாங்க. இந்த யூடியூப்ல பேசினாலே சவுகுசங்கர் மாதிரியான புரோக்கர் வேலை செஞ்சாலே போதும், அந்த புரோக்கர் எக்கோ சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சணுன்றதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இப்படி அவங்க வந்து திமுகவை ஒழிக்கணும்ன்ற அந்த எண்ணத்துலேருந்து மாதிரி இவங்க சண்டை போட்டுருக்காங்கன்றதான் மாரிதாசனுடைய கோம். அண்ட் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சாரு. அதிமுகவினுடைய முன்னோடிகளை விமர்சனம் செஞ்சது வந்து அதிமுக பாஜக ரிஃப்ட்டுக்கு அந்த பிரிவினைக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அந்த இவங்க ரெண்டு பேரும் அந்த அடிப்படையான நோக்கத்திலேருந்து விலகிட்டாங்க. திமுக எதிர்ப்பு, திமுக ஒழிக்கப்படணும், திமுக ஒளிச்சே ஆகணுன்ற அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்ட்லேருந்து விலகி போய் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்கன்ற தன்னுடைய மன வருத்தத்தை எல்லாம் அவர் வந்து குமரி இருந்தார் அந்த வீடியோவில். குமரி கடைசியாக இந்த சண்டை அப்படின்றது எதிர்க்கு வழிவகுக்கும் அப்படின்னா, திமுக 37-38 இடங்களை வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதை அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த கடைசி கருத்து அப்படின்றது உண்மை, திமுக அதிக இடங்களை பெற இருக்கு, திமுக கூட்டணி ஜாஸ்தியான இடத்தை பெற இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை நம்ம வந்து எடுத்துப்போம். அதுக்கு வெளியிட்டிருக்காருல காரணம், அதெல்லாம் வந்து ஒரு பம்மாத்து காரணம், ஒரு சரியான ஜோக் அந்த காரணம் எல்லாம். அதுக்காகலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு முட்டாளாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டையை போட்டு அரசு எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்து அரசு பண்ற எல்லா பிரச்சனையும் மறந்து வெறும் பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே திமுகவை தமிழக மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்றதுன்றது ஒரு பம்மாத்தான விஷயம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் அதிக இடங்களை பெற இருக்கு. அது வந்து எந்த வந்து ஒரு உறுதியான கருத்து, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்து 37-38 அப்படின்றாரு. நம்மளை பொறுத்தவரைக்கும் 40 இடங்களையும் திமுக கூட்டணி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கு காரணம் கருத்தியல் ரீதியாக அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருப்பது, அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றது பாஜகவை தமிழ்நாட்டில் கால் உண்ட விடக்கூடாது, தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி செயல்படக்கூடாது, தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடாதுன்ற அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த கூட்டணி உருவானது அப்படின்றது 2019 நம்மளும் பல அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். 2019 2024 தேர்தல் வரைக்கும் ஒரு கூட்டணி இவ்வளோ இன்டாக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஐடியாலஜிக்கெலாம் அவங்க சரியாக இருக்காங்க. அவங்க பின்னாடி திரும்ப இருக்காரு, காங்கிரஸ் இருக்குது, இரண்டு இடது கட்சிகள் இருக்காங்க, சிறுபான்மை கட்சிகள் இருக்காங்க, மதிமுக போன்ற கட்சி இருக்கு. அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் எதை எதுல உறுதியா இருக்காங்கன்னா, பாசிசம் வரக்கூடாது, பாஜக மீண்டும் வந்தால் அரசியலமைப்பு சட்டமே இல்லாம போயிடும், மீண்டும் தேர்தலை கூட நடக்காம இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக மோசமாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாம் உறுதியா இருக்கணும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட ஒரு சேஃப் ஸ்பேஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் உறுதியா இருக்கணும்ன்ற அளவுல தான் அவங்க எல்லாரும் ஐடியாலஜிக்கலா அவங்க வந்து பைண்ட் ஆயிருக்காங்க, கருத்தியல் ரீதியாக அவங்க ஒன்றிணைந்திருக்காங்க. அப்போ அந்த கருத்தியல் தளத்துல இருந்துதான் தமிழ்நாடு பாஜகவை அனுமதிக்காது. அதுவும் அதை தாண்டி இபிஎஸ் வந்து ஒழுங்கான எதிர்கட்சி தலைவராக செயல்படல, புரோக்கர் வச்சு பேச விட்டு இருக்காரு, அண்ணாமலை இபிஎஸ் சண்டையினாலதான் திமுக ஜெயிக்க போதுன்னு ஒரு மிகப்பெரிய வடையை போட்டிருக்காரு. அந்த வடலாம் தமிழ்நாட்டில் சேலை ஆகாது. தமிழ்நாட்டில் பாஜக நிச்சயம் ஜெயிக்காது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் 37-38 நம்ம சொல்றது, தமிழ்நாட்டில் 40 இடங்களையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதற்கு காரணம் அப்படின்றது தொடர்ச்சியாக பாஜக அரசால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு முழுமையாக அமலப்பட்டிருக்கு. டைரக்டா சாமானிய ஒரு குடிமகன்ல இருந்து எம்பிஸ்லேருந்து மினிஸ்டர் வரைக்கும் ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வந்து மிச்சாங் புயலை சந்திச்சது, மிகப்பெரிய வரலாறுக்கான வெள்ளத்தை சந்திச்சது, இதற்கான பணத்தை கேட்டால் நம்மளை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்துகிற வேலையை செய்கிறாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதற்கான எந்த ஸ்கோப்பும் தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா
எந்த பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்தை கையை காட்டினாலும் அந்த இடத்துல ஒரு மதக்கலரும் மத பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஸ்கோப் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் திராவிட சித்தாந்தம் தான். ஸோ இதை பிரேக் பண்ண முடியாது. இதை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான அந்த கல்ச்சரை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு நிச்சயமாக பாஜகவை அங்கீகரிக்கும். அதற்கு காரணம் கருத்தியல் ரீதியாக தமிழ்நாடும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு இடையே தான் நின்றுட்டு இருக்காங்க. மற்றபடி மாரிதாஸ் சொல்ற கருத்துல நம்ம உடன்படுறோம். திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்றது சுயமரியாதை. சுயமரியாதை சார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. மற்றபடி அவர் சொல்லியிருக்க அந்த எடப்பாடி அண்ணாமலை சண்டை அப்படின்றது அவருக்கு ஒரு மன வருத்தம். திமுகன்ற ஒரு மெயின் எனிமி எனக்கான எதிரி விட்டுட்டு நீங்க சண்டை போட்டுருக்கீங்களே சேருங்க அப்படின்னு நிச்சயமாக அது அண்ணாமலை வரைக்கும் நடக்காது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.